மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்கிட்ட எல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி உங்கள் இடத்துக்கு வரப்போகிறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போகிறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ 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 மகாசங்கரா மேத்யூ டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்கோ

சாந்த ரூபாய திமுகி தன்ன சந்திர செகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது மயிலம் சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பக்தரோட அனுபவத்தை இவர் தமிழ் புலவர் பெரிய தமிழ் ஸ்காலர் தமிழ் கடல் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பெரிய பண்டிதர்வர் மகாபரிவலை பக்தி பெரியவா பாலாற்றங்கரை ஓரமாக தெள்ளாறு அப்படிங்கிற ஒரு கிராமத்தின் வழியாக பெரியவா யாத்திரை போயின்னு இருக்க பகல் நேரம் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க யாத்திரை போயிட்டுருக்கேன் யாத்திரை இருக்க போது ஒரு நதிக்கரை ஓரமாக நடக்கிற போது என்னத்தான் வெயில் இருந்தாலுமே அந்த நதியோட சிலு சிலுப்பு இருக்குது பற்றியில இந்த தண்ணீர் ஓடுறது அந்த காற்று கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் அப்படியே பெரியவா நடந்துகிட்டே இருக்கேன் வெயில் நேரம்தான் அப்படியே போயின்னு இருக்கிற போது ஈத்தா வரார் யார் இப்போ சிவசுப்ரமணியன் சொன்னல ஈத்தா போல வராரு தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்துட்டுருக்கார் இந்த மகானை ரோட்டில் பார்த்த உடனே அவருக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் எந்த ஒரு காலத்திலும் பக்தி அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு கோவிலில் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தர ஒரே அழுக்காக இருக்கே நம்ம வெள்ளை சட்டை போட்டுன்னு இருக்கோமே நம்ம நமஸ்காரம் பண்ணினா இந்த சட்டை அழுக்காயிடுமே நினைக்கக்கூடாது ஒரு சட்டை அழுக்காச்சுன்னா அது சலவைக்கு போட்டால் இந்த சட்டை சுத்தமாக போகிறது இந்த சட்ட அழுக்காகுமேனு சுவாமிக்கே நமஸ்காரம் பண்ணாமல் இந்த கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணாமல் நம்ம வர்றதுங்கிறது எத்தனை பெரிய விஷயம் பாருங்க பாவமான விஷயம் பாருங்க மனசில் தோன்றுறது ஆனால் நம்ம யோசிக்கிறோம் தயங்குகிறோம் இதே போல தான் இன்றைக்கு பல விஷயங்கள் இன்றைக்கி இது இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நம்ம நினச்சி அதை செய்யாமல் விட்டுடுறோம் பக்தியில் மட்டும்தான் ஆன்மீகத்தில் மட்டும்தான் நான் எத்தனை சிரமப்பட்டாலும் எத்தனை அடிபட்டாலும் அந்த இறைவனை தவிர வேறு எங்கும் நமக்கு சிந்தனை போகக்கூடாது யோசிக்கவே கூடாது பிரதோஷமாமாலாம் பிரதோஷமாமா மகாபிரிவா யாத்திரை போகும்போது பெரியவா அப்படியே நிற்பார் பிரிவாவில் சுற்றி அங்க பிரதணம் அங்க பிரதட்சிணம் பண்ணுவார் அந்த ரோடு பார்த்தேன்னா கல்லும் உள்ளுமாக இருக்கும் காடு மேடாக கூட இருக்கலாம் ஒரு சமதரை இல்லாமல் இருக்கலாம் அவர் யோசித்தார ஐயோ இங்கே நம்ம அங்கப்பிரதக்ஷனம் பண்ணினோம் அப்படின்னா நம்ம முதுகில் கல்லெல்லாம் குத்தி ரத்தம் ஒத்துடுமே நம்ம காலெல்லாம் சில கற்கள் சிராட்சிடுமேன்னு யோசித்தாரா யோசிக்கலை அதுதான் பக்தி எதையுமே யோசிக்கக்கூடாது இந்த இடம் இப்படி இருக்கே யோசிக்கக்கூடாது இந்த இடத்துல உட்காரலாமா ஒரே அழுக்காக இருக்கே யோசிக்க உட்காந்து அப்படி தான் இருந்தால் எல்லோரும் இந்த காலத்தில் அப்படி தான் இருந்தேன் பாருங்கள் இந்த தமிழ் கால சிவசுப்பிரமணியம் அப்படி தான் நமஸ்காரம் பண்ணுறார் மண் தர ரோடு அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து பெரியவளை பார்த்து கும்பிடுற மகாபரிவா அவரை பார்க்குற அன்றைக்கு மகாபரிவா மௌன விரதம் யாத்திரையில் மௌன விரதம் பேச மாட்டேன் மௌனம் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது ரொம்ப சிம்பிளாக மௌனத்தோட பலன் அப்படின்னு பார்த்தா நம்ம எனர்ஜி வேஸ்டாகிறது குறையும் எனர்ஜி சேவ் பண்ணுறோம் எனர்ஜியை சேமிக்கிறோம் இல்லையா பேசுறதுங்கிறது யோசிச்சு பாருங்கள்ல விஞ்ஞானப்படி பார்த்தோம் அறிவியல் படி பார்த்தோம் மருத்துவப்படி பார்த்தோம்னா எத்தனையோ உறுப்புகள் வேலை செய்யணும் பேசுகிறோம் இல்லையா பேசுகிறதுக்கு என்னென்னமோ அது மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய உறுப்புகள் வேலை செஞ்சால் தான் அந்த காற்று நம்ம சொல்கிறோம் என்ன உச்சரிக்கிறோமோ அது வந்து வந்து அது பெரிய விஷயம் அது ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது எல்லாமே கடவுள் நமக்கு அருளிக் கொண்டிருப்பவை ஒரு பேசுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது இந்த இடத்துல மகாபரிவாக மௌனமாக இருக்கான்னு சொன்னேன் அதாவது பேச்சு இல்லாமல் இருப்பது எனர்ஜியை சேமிக்கிறது சேமிக்கிறது ரெண்டாவது நல்லது ஆன்மீகத்தின்படி மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விரத நாள் பார்த்தல் அப்படின்னா ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பான் ஏகாதசி இன்னைக்கு என்ன காரணம் சாப்பிடாமல் இருக்கிறது உடம்புக்கு நல்லது உடம்பில் இருக்கிற ஜீரண உறுப்புகளுக்கு அன்றைய ஒரு தினம் ஓய்வு இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ணுவான் எதான தொடர்ந்து உள்ள தள்ளிண்டே இருப்பான் இதான உள்ளே போயிட்டே இருக்கும் ஜீரண உறுப்பு வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் நம்ம ராத்திரி ஒம்போதரை மணி பத்து மணி ஆனால் என்ன பண்ணோம் உடனே அசதியாக இருக்குது படுக்கணுங்கிறோம் நம்ம ஓய்வு எடுக்கிறோம் ஆனால் உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு நாம் ஓய்வு தருகிறோமா தருவதில்லை அதனால தான் விரதம் அதனால தான் மௌனம் இந்த மௌனம் இருக்கிறதுனால உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் சார்ஜ் ஆகும் திரும்ப சார்ஜ் ஆகும் அதனால தான் மகான்கள் அன்றைய காலத்தில் மௌன விரதங்களை அடிக்கடி மேற்கொண்டார்கள் பெரியவா அன்னைக்கு மௌன விரதம் யார் வந்தாலும் பேச மாட்டார் எப்பேற்பட்ட விஐபி வந்தாலும் பேச மாட்டார் பெரியவா அன்னைக்கு அப்போத்தான் யார் இந்த சிவசுப்பிரமணியம் சொன்னேன் இல்லையா மயிலம் சிவசுப்ரமணியம் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார் அவர்கிட்ட பெரியவா சில விஷயங்களை ஜாடையில் சொல்கிற ஜாடையில் சொல்கிற இப்போ நம்ம ஒரு ரெண்டு பேர் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க நானும் ஒருத்தர்கிட்ட நான் இருக்கேன் நான் பேசுகிற விஷயம் அவருக்கு தெளிவாக புரியணும் புரிஞ்சாதான் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் இப்படி நடந்துருக்க கூடாது ஏதோ ஒன்று சொல்லுவார் பதில் சொல்லுவார் நான் பேசுகிறது அவருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலையே என்ன சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரம் பேசியும் அது பலன் இல்லைன்னு அர்த்தம் தெளிவாக சொல்லவில்லை மற்றவர்களுக்கு புரியும்படி ஒரு விஷயத்தை நாம் உணர்த்தவில்லைன்னு அர்த்தம் அது இப்போ அவங்க பேசும்போதே எதிராளிக்கு புரியாமல் நம்ம பல பேர் பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியல இன்னும் அவன் குழப்பமாக பேசுகிறான் இன்னும் அவன் பேசுகிறது வச்சுருந்து என்ன பண்ணுறதுன்னே ஒரு முடிவெடுக்க முடியல அவன் பேசுகிறது ஒரு தெளிவில்லாமல் இருக்கே அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கு காரணம் அந்த பேச்சு தெளிவாக இருக்கணும் பேசுகிற போதே இத்தனை கஷ்டம் அப்படின்னா மௌனத்தில் ஒரு பாஷையில் மற்றவர்களிடம் நாம் எதையாவது உணர்த்தினால் அவர்கள் புரிந்து கொள்வது எத்தனை கஷ்டம் புரியுது உங்களுக்கு பேச்சிலே புரியலை அப்படின்னா மௌனத்தில் நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு அப்படின்னா என்ன புரியும்பா நம்ம மனசில் இருக்கோம் நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு இப்படி ஜாலை காமிக்கிறோம் அவன் வந்து என்ன நினைக்கிறான் இங்கேயும் குளத்துக்கு போய் சொல்கிறார ஆற்றங்கரைக்கு போய் சொல்கிறார இப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வர சொல்கிறார அஞ்சு நிமிஷம் கழித்து சொல்கிறார நிறைய குழப்பம் இருக்கு இல்லையே அந்த செய்கையில் பேசுவது என்பது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு அதனால தான் இன்றைக்கி அந்த பாஷன்லாம் இருக்குது இந்த நியூஸ்லாம் சில சேனலில் சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த காது கை கதவாக வாய் பேச முடியாதவர்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சைகையில் காமிப்பாக வாழலாம் இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது நிறைய படிப்புகள்லாம் இன்றைக்கி வந்தாச்சு இன்றைக்கி இந்த சிவசுப்பிரமணியம் இருக்காரே அவர்கிட்ட மகாபிரிவா சைகையில் ஒரு விஷயத்தை சொல்கிற சைகையில் ஒரு விஷயத்தை அவரிடம் சொல்கிற போது அவருக்கு புரியல மகாபிரிவா ஏதோ நம்ம கிட்டே சொல்கிறார் ஆனால் என்ன சொல்கிறார்னு புரியலையே அங்கே நின்றுட்டார் பெரியவா பாலாற்றங்கரை ஓரமாக நடந்துட்டுருக்கார்னு சொன்னேன் இல்லையா இந்த சிவசுப்பிரமணியம் நமஸ்காரம் பண்ணினார்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல பெரியவா அப்படியே நின்றுட்டார் உடன் இருக்கிற சிப்பதிகளை பக்தர்களை பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரத்தினடியில் பெரியவா ஓய்வெடுக்க சொல்கிறார் இந்த சிப்பந்திகள் அத்தனை பேரும் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தா மகாபிரிவா மயிலம் சிவசுப்பிரமணியம் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்க ஒருவேளை சிப்பந்திகள் பக்கத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் வசதியாக இருந்திருக்கும் ஆனால் சிப்பந்திகள் யாருமே அங்கே காணப்படவில்லை இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்